வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவரின் சாவி இயக்கம். இல்லை, இந்த வட்டப்பாதை மிதிவண்டி ஓட்டுபவரின் நிறை மற்றும் அந்த மிதிவண்டி நிறை ஆகியவற்றை ஒரே அமைப்பாக கொண்டு அந்த அமைப்பின் நிறை வந்து எம் என கருதுவோம். அவர் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் வந்து அந்த வட்டப்பாதையில் வந்து செல்ல முயலும்போது அருமி செயல்படக்கூடிய மைய விளக்கு விசை வந்து MV²R. அதேமாதிரி புவிப்பு விசை வந்து MG கீழ் நோக்கி செயல்படும். அதேமாதிரி நிறைமையை வந்து நம்ம சீன் எடுத்துக்க போகிறோம். அந்த வட்டப்பாதையின் ஆரம் வந்து ஆறுன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த அமைப்பு வந்து என்னது, உங்களுக்கு மிதிவண்டி ஓட்டுபவர் சைக்கிள் செல்லும் பொழுது அந்த அவருடைய படம் வரைய முடியாதுனாலும் நம்ம வந்து என்னது இப்போ வரையக்கூடிய படம் மூலமாக நம்ம வந்து எளிமையாக விளக்கலாம். படம் வரைகிறோம், கவனிச்சுங்க. இந்த ஏ என்ற புள்ளி தான் என்னது, மிதிவண்டியின் டயர் அந்த வளைவுப்பாதை அதில் வட்டப்பாதையை தொடக்கூடிய புள்ளி. இதுதான் வந்து நிறை மையம். இந்த நிறை மையங்கிறது வந்து மிதிவண்டி ஓட்டுவர் மற்றும் மிதிவண்டி அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, எம் நிறை கொண்ட அமைப்பு, அதோடய நிறை மையம் தான் சி. அதனால் அந்த மொத்த அமைப்பின் புயிர்ப்பு சேர்ந்து கீழ் நோக்கி செயல்படுது, அதாவது எம்ஜிங்கிறது கீழ் நோக்கி செயல்படுது சொல்லுட்டா. அதே மாதிரி அந்த சி ஆனது ஓ என்ற மையத்தையுடைய வட்டப்பாதையின் பரிதி வழியாக என்னது உங்களுக்கு இயக்கத்தை மேற்கொள்ளும். அந்த ஓ என்ற வட்டப்பாதையின் ஆரம் வந்து ஆறு. இது வந்து இசு டச்சு எனக்குண்டால் அந்த இசு டச்சு தான் அவங்களுக்கு, அதுக்கு நேராக வந்து என்னது இந்த பகுதி எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்னது இந்த ஓ என்ற மையம் மற்றும் இணை மையம் வழியாக வெளிநோக்கி செயல்படக்கூடிய விசை தான் என்னது அவர் இந்த அமைப்பு மீது செயல்படக்கூடிய மையலுக்கு சேர்ந்து MV²R. விங்கிறது என்னென்னா ஆர் ஒமேகா, அதாவது நேர்கூட்டு திசை விங்கிறது வந்து ஆர் ஒமேகா. ஆறுங்கிறது வட்டப்பாதையின் ஆரம், ஒமேகாங்கிறது வந்து என்னென்னா கோண திசை. இதுதான் வந்து நேர்கூட்டு திசையத்துக்கும் கோண திசைக்கும் இடையில் அந்த தொடர்பு அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன அந்த வளைவு பாதைங்கிறது இப்படி நேரப்போகுது, வச்சுங்களா வளைவு பாதை, இந்த வளைவு பாதை தான் இப்படி போகுது. அதாவது இந்த வளைவு பாதை தான் இது. இதில் வந்து என்னது மிதிவண்டி ஓட்டருடைய சைக்கிள் வந்து இப்படி திரும்பும் பொழுது இப்படி வருது. இவர் இங்கே இருக்கார், அவர் அந்த டயர். நிறை மையம் தான் அந்த சி. நிறைவில் ஏசையில் உங்களுக்கு பிற்பு விசை கீழ் நோக்கி சிங்கதாக செயல்படுது. அவர் இப்படி வளையும் பொழுது அவரை வெளிநோக்கி தள்ளக்கூடிய அந்த மைய விளக்கு விசையானது என்னென்னா இது MV²R. இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது அவர்னா அவர் வந்து என்னென்னா உங்களுக்கு மைய விளக்கு விசையானது அவர் உணரக்கூடிய மைய விளக்கு விசை MV²R சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே வந்து என்னென்னா இந்த செங்குத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த அச்சு செங்குத்து அச்சு இசட்டு, இதோடு அந்த டயர் ஏற்படுத்தக்கூடிய குணம் வந்து தீட்டா. இது தீட்டானா இது வந்து என்னது உங்களுக்கு தீட்டா தான். இந்த ரெண்டு குணம் சமம்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து என்னென்னா இது டயர் மீது செலுத்தக்கூடிய இந்த உராய விசை, இந்த பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவான அல்லது வட்டப்பாதையின் இந்த பரப்பு வந்து இந்த டயர் மீது ஏற்படுத்தக்கூடிய உராய விசை வந்து இந்த திசையில் இருக்கும். அதேமாதிரி இது வந்து என்னது உங்களுக்கு இப்போ செங்குத்து விசை, இப்போ இது இசட் டிசிட்டு எடுத்துக்கிட்டோன்னா செங்குத்து விசை வந்து இசட் டிசி நோக்கி செயல்படுது. ஆனால் இது ரெண்டு ஒன்றுக்குண்டு இணையானது. இப்போ என்னென்ன விசை இதை செயல்படுது பாருங்களேன், அதை வகைப்படுத்தும் பொழுது அந்த மொத்த அமைப்பின் நிறை எம்னால் அந்த நிறைமை வழியாக கீழ் நோக்கி செங்குத்தாக செல்வ கீழ் நோக்கி செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை மற்றும் அந்த வட்டப்பாதையின் மையம் ஓ, அதே மாதிரியானது நிறைமையம் சி ஆகிட்டு வழியாக வெளி நோக்கி செயல்படக்கூடிய மைய வழக்கு விசை MV²R. அதாவது செங்குத்து விசை என் மற்றும் அந்த மிதிவண்டி டயர் மீது செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆய்விசை ஸ்மால் எஃப். இதெல்லாம் இப்போ இந்த மோந்து என்னென்னா இப்போ பார்க்கும் பொழுது இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுக்கலாம், ஒரு செங்கோண முக்கரம் கிடைக்குது. அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது ஒரு செங்கோண முக்கரம் கிடைக்குது. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஏ புள்ளியிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து புயல் பூசினால் இந்த நகரத்தில் பூசி பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் சமநிலையிலே வந்து என்னது கீழே விழாமல் அவர் வந்து இந்த வட்டப்பாதையிலே செல்லணும் அப்படின்னா ஆறு மீது செயல்படக்கூடிய நிகர விசை மற்றும் ஆறு மீது செயல்படக்கூடிய அந்த திருப்பு விசை, நிகர திருப்பு விசை ரெண்டும் சுழியாக இருக்கணும். அதாவது அவர் மீது செயல்படக்கூடிய அந்த அவர் அல்லுங்கிறது அந்த அமைப்பு மிதிவண்டி மற்றும் அந்த மிதிவண்டி ஓட்டுபவரின் மீது செயல்படக்கூடிய நிகர விசையும் அந்த அமைப்பு, அதாவது மிதிவண்டி மற்றும்
அந்த மிதிவண்டி ஓட்டுபவர் ரெண்டு சேர்ந்த அந்த அமைப்பின் அந்த திருப்பூசியும் நிகர திருப்பூசியும் சூழியாக இருக்கும். அந்த நிபந்தனைப்படி தான் உங்களுக்கு வந்து அவர் கீழே விழாமல் அந்த வளைவுப்பாதையை செல்ல முடியும். இப்போ வந்து என்னது உங்களுக்கு நிகர திருப்பூசி சொல்லிக்கும் போது டவு நெட், அதாவது இதான் வந்து நிகர திருப்பூசை. டவுங்கிறத வந்து என்னது திருப்பூசைக்கு நம்ம வந்து குறிப்பிடக்கூடிய குறியீடு. நெட்டுங்கிறது வந்து நிகரம், அதாவது நிகர திருப்பூசைங்கிறது குறிக்கிறது டவு நெட் அப்படிங்கிறது. டவு நெட்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எம்ஜி புயற்பூசை. இது என்ன திசையை செயல்படுது அப்படின்னா, எம்ஜி எப்படி செயல்படுது அப்படி எப்படி இருக்குது ஆட்டோமேட்டிக், என்னது இது வந்து என்னது கடிகார சுழற்சியாக இருக்கும். இது வந்து என்னென்னா எதிர்கடிகார சுழற்சியாக இருக்கும். இது வந்து எதிர்கடிகார சுழற்சி எப்படி வந்துடும், இதுதான் இருக்கக்கூடிய வந்து எதிர்கடிகார சுழற்சி. இது வந்து என்னது கடிகார சுழற்சியாக இருக்கும். அப்போ கடிகார சுழற்சி வந்து என்னது மைனஸ் எதிர்குறி எதிர்கடையாக இன்ட்டு அதாவது விசை புயல் பூசை இன்ட்டு இந்த செங்கல் தொலைவு நல்ல உங்களுக்கு ஏபி ப்ளஸ் இங்கே வந்து என்னன்னா எம்இஸ்கே பை ஆறு இன்ட்டு செங்கல் தொலைவு வந்து என்னது எம்இஸ்கே பை ஆறு செங்கல் தொலைவு வந்து பிசி. இந்த இதுதான் வந்து சுழியாக இருக்கும், அதாவது நிகரத்திற்கு பூசை சுழி அப்படிங்கிறத வந்து என்னது சமநிலைக்கான நிபந்தனை. அதாவது அவர் கீழே விழாமல் அந்த வட்ட பாதையிலேயே வளைவு பாதையிலேயே செல்வதற்கான நிபந்தனை. அப்போ தான் அந்த மிதிவண்டியை சறுக்காமல் அவர் கீழே விழாமல் இருக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், அப்போது மைனஸ் எம்ஜி டிஏபி ஈக்குவல் ப்ளஸ் எம்வி ஸ்கே பை ஆறு இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், அந்த பக்கம் முடிஞ்சு ப்ளஸ் ஆகிடும். அப்போது எம்ஜி இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு எம்வி ஸ்கே பை ஆறு இன்ட்டு பிசி சமன்பாடு ஒன்று. இந்த டேம் அங்கே வரும், இந்த டேம் இப்படி இருக்கும். நம்ம இப்படி எழுதிக்கிறோம்னா எம்ஜி இன்ட்டு ஏபி கொண்டு எம்இஸ் கபி ஆர் இன்ட்டு பிசி அப்படிங்கிறது. ஏன்னா மைனஸில் இருக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா இது ஏபி பிசி கண்டுபிடிக்கணும், ஏபி அதேமாதிரி பிசி கண்டுபிடிக்கணும். இந்த செங்கோணம் கோணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செங்கோணம் கோணத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது ஒரு செங்கோணம் கோணம், இது வந்து என்னது 90 டிகிரி. இப்போ இது எதிர்ப்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது வந்து கர்ணம். உங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே தான் ஏங்கிற புள்ளி இருக்குது, பி இது சி. அப்போ உங்களுக்கு என்னது இங்கே ஏபி கண்டுபிடிக்கணும், ஏபிங்கிறது வந்து எதிர்ப்பக்கம். அப்போ எதிர்ப்பக்கம்னா இது சிங்கம் எதிர்ப்பக்கம் சைன் தீட்டா கண்டுபிடிச்சிங்க வச்சுக்கலாம். சைன் தீட்டா கொல்ட்டு இந்த சைன் தீட்டா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் வரும். அப்போ எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இப்போ எதிர்ப்பக்கம் என்னது ஏபி பை ஏசி. அப்போ ஏபி கொல்ட்டு ஏசி சைன் தீட்டா, இது சாம்பார் ரெண்டு வச்சுக்கலாம். அதே மாதிரிங்கன்னா பிசி கண்டுபிடிக்கும், பிசிங்கிற அடுத்துல பக்கம். இன்னொன்று கர்ணம், அப்போ காசீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அடுத்துள்ள பக்கம் வை கர்ணம். அப்போ காசீட்டா கொல்ட்டு அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது உங்களுக்கு அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி, கர்ணங்கிறது ஏசி, இதுதான் கர்ணம் தொழிலிய தமிழ் இருக்கு. அப்போ பிசி கொல்ட்டு ஏசி காசீட்டா, இது வந்து சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு ரெண்டையும் மூணையும் ஒன்றில் பிரிவிட போகிறோம். ஒன்றில் பிரிவிட்டோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எம்ஜி இன்ட்டு ஏபிங்கிறது ஒன்று உங்களுக்கு என்னென்னா ஏசி சைன் தீட்டா. சமன்பாடில் ஒன்றுனா இங்கே வந்து மைனஸ் எம்ஜின்னு இருக்கல, மைனஸ் எம்ஜி இன்ட்டு ஏசி சைன் தீட்டா. இல்லை வந்து என்ன உங்களுக்கு இந்த ஒன்றா சமன்பாடுலேயே போயிட்டால் மைனஸ் கூட தேவையில்லை, ஏன்னா அந்த ரெண்டு பக்கமும் எடுத்துட்டோம் நம்ம. இதை ஈக்குவல் ஜீரோங்கிறதுல எம்ஜி இன்ட்டு ஏசி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு பிசி வந்து ஏசி காசிட்டா. இங்கே ஏசியும் ஏசியும் அடிபட்டு போயிடும், இப்போ எம்மும் எம்மும் அடிபட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு இங்கே சைன் தீட்டா இங்கே காசிட்டா இருக்குது. அப்போ சைன் தீட்டா இங்கே காசிட்டா இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா பை காசிட்டா கொல்ட்டு இங்கே வி ஸ்கேர் பை ஆர் இருக்குது, இங்கே ஜி இருக்குது. அப்போ வி ஸ்கேர் பை ஆர்ஜின் வந்துடும். இப்போ சைன் தீட்டா பை காசிட்டாங்கிறது என்னென்னா டென் காசிட்டா ஈக்குவல் டு வி ஸ்கேர் பை ஆர்ஜினா சைன் தீட்டா பை காசிட்டாங்கிறது வந்து உங்களுக்கு டேன் தீட்டா. டேன் தீட்டா ஈக்குவல் டு யூ ஸ்கேர் பை ஆர்ஜி. இல்லை ரெண்டு பக்கம் டேன் வர்ஸ் எடுத்தோன்னா டேன் ஆஃப் டேன் தீட்டா தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் டேன் வர்ஸ் இருக்கும், டேன் ஸ்கேர் டேன் வர்ஸ் ஆஃப் யூ ஸ்கேர் பை ஆர்ஜி. ஆக அந்த கோணம் அந்த செங்குத்திலிருந்து அந்த டயர் இருக்கு பார்த்தீங்கன்னா மிதிவண்டி டயர், அவற்றுக்கிடையே உள்ள கோணமானது டேன் ஆஃப் யூ ஸ்கேர் பை ஆர்ஜி மதிப்பு என்ன இருக்கோ அதுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து கீழே சாயாமல்
அவர் வந்து பாதுகாப்பாக அந்த வளைவு பாதையில் அல்லது வட்டப்பாதையில் வளையலாம். இங்கே வீங்கிற வந்து அவர் செல்லக்கூடிய வேகம் அல்லது திசைவேகம் அல்லது அதே மாதிரி என்னது ஆறுங்கிறது வந்து அந்த வளைவு பாதையின் வளைவு ஆரமாக இருக்கலாம் அல்லது வட்டப்பாதையின் வந்து ஆரமாக இருக்கும். ஜிங்கிறது அந்த பகுதியில் உள்ள உயிர்ப்பு முடுக்கம், இதை பொறுத்து தான் அந்த ஓணம் அமைகிறது. அதில் மிக முக்கியமான வினாக்கள் அது ஒன்று. அடுத்தடுத்த முக்கிய வினாக்கள் வந்து உங்களை அப்லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அட்வைஸ்மெண்ட் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த வினாடி உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.